ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலில் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் சுகர் இல்லாமல் வெள்ளக்கட்டி சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் வச்சு அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம அதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அதுவும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வேகணும் அப்படின்னா வந்து ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும் ஜவ்வரிசி. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, ஜவ்வரிசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவில் நம்ம வந்து சேமியாவை வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் சேமியா தான் இப்போ எல்லாம் வருது, அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சேமியாவை வந்து இப்போ அதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 வெள்ளக்கட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு. அந்த வெள்ளக்கட்டியை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளோட சேமியா வந்து ஒரு 1/4 பதம் அளவுக்கு நமக்கு வந்து வெந்திருக்கு. இதோட இதுக்கு வந்து ஒரு சால்ட்டு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த சுகரை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து சால்ட்டு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெள்ளக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து கரையும். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து சேமியாவோட நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/4 பதம் அளவுக்கு வந்து சேமியா வெந்திருக்கு. இந்த பக்குவத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெள்ளக்கட்டி நல்லா கரைஞ்சதும் நம்ம இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துருக்கேன், அதையும் இடித்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டையும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. திராட்சையை நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை, இல்லாட்டி கருகி போயிடும் திராட்சை முந்திரி. இந்த அளவுக்கு பபுள்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கிடைக்கும். பால் பிடிக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுடலாம். கிட்டத்தட்ட நம்மளோட பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.